கஷ்டத்துல போறேன், ஜோசப் குழி, போத்திஃபார் வீட்டில் குற்றம், சிறை, 13 வருஷம் துன்பங்கள். இப்ப கர்த்தர் சொல்றார், இந்த கஷ்டத்துல நான் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன், நீ அதை இழந்துருவியா அதை பிடிச்சிப்பியா? புரியல. I'm going through a hard path. நான் கஷ்டப்பாதையில போறேன். கர்த்தர் சொல்றார், இந்த கஷ்டப்பாதை தான் உன்னை பரவன அரமணை சேர்க்க போகுது. ஆனா இந்த போகிற கஷ்டப்பாதையில நான் உன்னில் செய்கிற மகத்துவங்களை நீ பிடிச்சிப்பியா அல்ல கோட்டை விட்டுருவியா? யோசேப்பு மட்டும் சாதாரண ஒரு ஆளா, இதெல்லாம் எனக்கு வந்துச்சு, இவன்லாம் கைவிட்டான், என் சந்த சகோதரன் இப்படி பண்ணிட்டான், எங்க அப்பா என்னை மறந்துட்டாரு, இவன் அப்படி பண்ணான், இப்படின்னு சொல்லிட்டே இருந்திருந்தா என்ன ஆயிருப்பனா? அவர் அரமனைக்கு போய் சேர முடியாது. அவர் அரமனைக்கு சேர காரணம் தெரியுமா? இந்த துன்பங்கள் வந்த போது அதுக்குள்ள கர்த்தர் தன்னை ஏதோ ஒன்றுக்காய் வளர்க்கிறார் என்று புரிந்து கொண்ட யோசப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீஸ் பண்ணி கொண்டானாமே. இருக்கீங்களா? ஜோசப் அரமனைக்கு சும்மா போய் ஒரு வளர்ச்சி இல்லாம, ஒரு சபாவ வளர்ச்சி இல்லாம, ஒரு முதிர்ச்சி இல்லாம, ஒரு மக்காண்டியா சும்மா சொல்றேன், அங்க போய் நின்றுட்டு எப்படி அந்த டேபிள்ல சாப்பிடணும்? அரமனைங்க, எகிப்து என்பது ஒரு சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை ஆளுகிறவருடைய வீடு, அரமனை, அந்த அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரியாம அங்க போய் அவன் சிக்கி இருந்தா, யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்போ வாயை மூடணும், எப்போ வாயை திறக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, பொருளாதாரம், மிகப்பெரிய ராஜ்யத்தை நடத்துகிற பிரதம மந்திரி, இதெல்லாம் கத்துக்கணுமே. கர்த்தர் அதெல்லாம் சிறையில் வைக்கும் போது சும்மா லேசான கிரிமினல் கைதிங்க கூட கர்த்தர் வைக்கலங்க, ராஜ அரமனையில் இருந்த பொலிட்டிக்கல் பிரசனில் தான் யோசேப்பை கர்த்தர் வச்சார். ராஜாவுக்கு பானத்தை ஊத்துகிறவர், ராஜாவினுடைய பேக்கர், ராஜாவினுடைய செஃப், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அரமனை எப்படி இருக்கும். அவரு கூட வைக்கிறார், அவங்க கூட பேசுறார், அவங்க கூட பழகிறார், கடவுள் அவனை ட்ரெயின் பண்றார். எத்தனை பேர் தெரியும், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இந்த துன்பப்பாதை நம்மளை அங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆயத்தப்படுத்தும் போது அந்த துன்பத்தில் கர்த்தர் நினைச்ச நிறைவுகளை நம்ம பிடித்து கொள்றோமா இல்ல கோட்டை விடுறோமா? துன்பங்கள் ஒரு மெனியூர், கஷ்டம் ஒரு ஃபெர்டிலைசர். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில உடைவுகள் அது தேவன் தருகிற சில சில உரம், உரம், உரம். பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறேன், உரம் சொல்ல மாட்டேங்கள். வேணா இந்த உரம் உங்களுக்கு தேவை. அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் அவர் மீண்டும் வந்து தோட்டத்தில் அந்த அத்தி மரத்தை பார்க்க வந்து நிற்கும் போது அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? திருப்பி அது காஞ்சி பேனு நின்றா அதை வெட்டி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இதுக்கு மேலே இந்த மரம் உதவாதுன்னு ஆண்டவர் பரிந்து பேசுறார். இல்லை இல்லை இல்லை, இந்த கஷ்டத்தில் கைவிடாதீங்க, அவர் கூட இருப்பார், அவங்க சிலதெல்லாம் பண்ணுறான், ஆனால் கூட இருங்கன்னு ஏன் திருமணம் உருவாக்குறாரு? அடுத்த வருஷம் நான் திரும்பவும் தோட்டத்தில் வரும்போது புன்னகை பூத்து கன்னிகள் நிறைந்து என் மனம் நிறைவுள்ளவனாய் உன்னை நான் தாயின் கருவில் பொருத்தும் போது உன்னை குறித்து என்ன நினைச்சேனோ அந்த நிரூபணத்தின் அழகில் உன்னை நான் பார்க்கிறேன். கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Because destiny is very soon. நீங்க சீக்கிரம் அங்க நிப்பீங்க, நிற்கும் போது உங்க தன்மைகள் அப்படி இருப்பதாக ஒரு சத்தமான அலிலிய சொல்லிடுங்களேன். முடிக்க போறேன். துன்பத்துல கர்த்தர் நோக்கங்களை வச்சிருக்கிறார், கஷ்டத்துல நோக்கங்களை வச்சிருக்கிறார், நீங்களை சுதந்திரிக்கணும். ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டோட முடிக்கிறேன். ஐ நோ இட்ஸ் டைம். இந்த 37ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுகிறது, சகோதரர்கள் அவனை குழியில் போட்டார்கள். அதுக்கப்புறம் போத்திஃபார் வீட்டில் போனார், அங்கே நடந்த துன்பத்தால் சிறைக்கு போனார் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் 105ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது, இஃப் யூ ரீட் சாம் 105, மோர் ஓவர் ஹீ கால் ஃபார் எ ஃபெமைன் இன் த லேண்ட், ஹீ டிஸ்ட்ராய்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் பிரெட், 17 ப்ளீஸ், ஹீ சென்ட் அ மேன் பிஃபோர் தம் ஜோசப். ஹூ சென்ட்? காட் சென்ட். ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? 37ஆம் அதிகாரம் ஆதி ஆமத்தில் சகோதரர் அனுப்பினார். 105ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அனுப்பினார். உங்களை சிலர் துரோகம் பண்ணி அனுப்புறாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க அவங்க தான் உங்களை அனுப்புறாங்கன்னு. கர்த்தர் சொல்றார், அவங்க அனுப்பல, நான் அனுப்புறேன். ஏன்னா அவங்க தான் உங்க உரம். இல்லைனா ஜோசப் நீ அந்த பதவிக்கு தேர மாட்டேன். சில உபத்திரவங்களில் உபத்திரவம் என்னன்னு கேட்பதை விட அந்த உபத்திரவத்தில் என்னில் நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்டு வளர்ச்சியின் பாதைக்கு ஆயத்தப்படுவோம். துன்பங்களை கண்டு அஞ்சக்கூடாது. எதிர்க்கிறவர் மத்தியில்
தள்ளினவர் முன்பிலும் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீர். கரங்களை உயர்த்தி கடைசியாக